ஆட்சி மாறும்போது முதல் கைது மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜின்னு பாஜக தலைவர் அண்ணாமலை. எனக்கு நிறைய வேலை இருக்கு. இன்னைக்கு 9 இடத்துல வேலைகள் தொடங்குறோம். 38 கோடி ரூபாய் மதிப்பிலான வேலைகள் தொடங்குறோம். ஏற்கனவே 113 கோடி ரூபாய் மதிப்பிலான வேலைகளும் முதலமைச்சருடைய உத்தரவோடு தொடங்கியிருக்கோம். அதுக்கு முன்னாடி 198 கோடி ரூபாய் மதிப்பிலான பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. இதை முடிச்சுட்டு சாயங்காலம் நிகழ்ச்சிகள் இருக்குது, நாளைக்கு இருக்குது, அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை கரூரில் நிகழ்ச்சிகள் இருக்குது. நிறைய எனக்கு வேலைகள் இருக்குது. வேலை வெட்டி இல்லாதவங்களுக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதான் வந்து ஒரு காலம் வந்து பழமொழி சொல்லுவாங்கல்ல, கறந்த பால் மடி புகாது. ஒரு காலம் நீங்கள் சொன்ன நபருடைய கனவு ஒரு காலம் பலிக்காது. எந்த காலத்துலேயும் நோட்டாவோட போட்டி போடுறவங்க எந்த காலத்துலேயும் எந்த இடத்துலையும் போய், இங்கே 100 வார்டு இருக்குது, எவ்வளோ வார்டில் இருந்தாங்க அவங்க? இங்கே ப்ரெஸ்ஸு கேட்குறவங்கெல்லாம் அது அதே கேள்வி திருப்பி கேட்கலாம் சார். அவர் பார்க்குற அவர் எவ்வளோ ஓட்டு வித்தியாசத்தில் அவர் தோத்தார் அதை கேளுங்க. முதல்ல இவ்வளோ வீரவசனம் பேசக்கூடியவர் அரவக்குறிச்சியில் ஏன் மண்ணக்க போனார்? மக்கள் ஏன் விரட்டி அடித்தாங்க? பொதுவாக வந்து பத்திரிக்கையில் நீங்கள் ஒரு செய்திகள் வெளியிடுறீங்க, பின்ன இப்போ ஒரு கேள்வி கேட்குறீங்க, தொடர்ந்து ஒருத்தரை லைவில் வைக்கிற மாதிரி ஒரு சில கேள்விகள் கேட்பதுக்கு நீங்கள் கேட்கணுங்கிறதுக்காக இது போன்ற கருத்துக்களை சொல்லிகிட்டு இருக்காங்க. இங்கே 100 வார்டில் எவ்வளோ கடுமையான முயற்சிகள் எடுத்தாங்க. 1 வார்டு அவங்களால் ஜெயிக்க முடிஞ்சுதா? இல்லை 1 நகராட்சி பேரூராட்சி அவங்களால் கைப்பற்ற முடிஞ்சுதா? எந்த காலத்துலேயும் முடியாது. அதே தான் நான் திருப்பி சொல்கிறேன், நான் வேலை வெட்டி இல்லாதவங்களுக்கு நான் நேரத்தை வீணடித்து பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. குறிப்பாக அவங்க நடவடிக்கை எடுக்கலாம், இப்போ கூட எடுக்கலாம்ல, வேணான்னு சொல்கிறனாங்க நடவடிக்கை எடுக்கலாமா இல்லையா? தாராளமாக கேட்கலாம் இல்லைங்க. நான் ஒன்றே ஒன்று மட்டும் தெரியாமல் கேட்குறேன், நான் இவ்வளோ வீரவசனம் பேசுகிறாலும் அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் ஓட்டுக்கு 1000 ரூபா பணம் கொடுத்தாருல வாக்காளருக்கு, அந்த பணம் எங்கேருந்து வந்தது? காவல்துறையில் பணியாற்றி மாதம் மாதம் சம்பளம் வாங்கி சம்பளத்தை அக்கௌண்ட்டில் சேர்த்து வச்சு, இல்லை ஆடு மேய்ச்சி சேர்த்து வச்ச காசுலையா வாக்காளர்களுக்கு அரவக்குறிச்சியில் கொண்டு போய் பணம் கொடுத்தாரு? ஒரு நேர்மையான அதிகாரி அப்படிங்கிற மாதிரி ஒரு மாய தோற்றத்தை உருவாக்கி நான் எதை வந்து ஏன் வேலை விட்டுட்டு வந்தார்? மக்களுக்கு சேவை செய்கிறதுக்கா? எதனால் வேலையை விட்டு வந்தாருன்னு கேட்குறேன். என்னென்ன வசனங்கள் பேசினார் அங்கே வேலையை வேலையில் செய்யும்போது பணியாற்றும் போது? நான் என்ன மாதிரி இருப்பேன்னு அங்கே உறுதி சொன்னார். பொதுவாக என்ன பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நீங்கள் சொன்ன கருத்துக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய சூழலில் இப்போ நீ கேட்டதுனால நான் பதில் சொல்கிறேன். எந்த காலத்துலேயும் அவங்க நினைக்கிறது ஒருபோதும் நடக்காது. நடவடிக்கை எடுக்கணும், எப்போ வேணாலும் எடுக்கலாம். நேர்மையான நிர்வாகம், வெளிப்படையான நிர்வாகம். நான் இன்னும் கூட தைரியமாக நீங்கள் திருப்பி எனக்கு கேட்டு நீங்கள் சாயங்காலத்துக்குள்ள பதில் சொல்லுங்கள். எங்கே உங்கள் ரிப்போர்ட்டர் இருந்தாலும் சரி கேட்டுக்கலாம். $143 நாங்கள் நிலக்கரி கொள்முதல் செஞ்சுருக்கோம் சார். குறைஞ்ச விலையில் தமிழ்நாட்டில் மனு முதலமைச்சர் எடுத்த நடவடிக்கை. இதுவே பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில் எத்தனை டாலருக்கு நிலக்கரி இறக்குமதி செய்யப்படுகிறது அப்படிங்கிற கேள்வியை கேட்டு எனக்கு பதில் சொல்லுங்க. என்ன மட்டும் இல்லையே, இப்போ மா சுப்பிரமணியன் சில பேர் இப்போ சில அமைச்சர்களை வந்து குறை சொல்ல, டெய்லி யாரே ஒருத்தர் குறை சொல்லணும்ல, குறை சொன்னால் நீங்கள் செய்தி வெளியிடுவீங்க, ஒரு 10-15 நிமிஷம் லைவில் வைப்பீங்க, செய்திகள் போயிட்டு இருக்கு, அதை கட் பண்ணி வந்து சோசியல் மீடியாலாம் அவங்க ஒரு செய்தியாக போடுவாங்க. இதுக்காக தான் அவங்க செய்தி சொல்றாங்க. நான் ஒன்று தெரியாம கேட்கிறேன் சார். நான் அதாவது வந்து இப்போ நம்ம நிலக்கரி தட்டுப்பாடு இருந்த சூழலில் கூட தடையில்லாத மின்சாரத்தை கொடுத்துட்டோம். ஏன் பிஜேபி அல்ற குஜராத்தில் தொழிற்சாலைக்கு மின்வெட்டு அறிவிச்சாங்க? அதெல்லாம் கேட்கலாம்ல. பொதுவாக என்னன்னு நான் திரும்ப சொல்றேன், நான் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் 39 தொகுதி மாநில முதலமைச்சர் தளபதி அவர்கள் அறிவிக்கின்ற வேட்பாளர்கள் தான் மகத்தான வெற்றி பெறுவாங்க. அடுத்து இந்தியாவை ஆளக்கூடிய பாரத பிரதமரை தீர்மானிக்கக்கூடிய இடத்தில் நம்முடைய மாநில முதலமைச்சர் அவர்கள் ஒரு சக்தியாக இருந்து 39 தொகுதி தமிழ்நாட்டில் வென்றெடுப்பார். எதிர்கட்சி பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க வந்து திட்ட சார்ந்த பணிகள் அது தத்துரூபாவோ இல்லை பொதுமக்கள் தேவையான விஷயங்களை கோரிக்கை முன்வைப்பாங்க, அது போன்ற அரசியல் இல்லாமல் அச்சுறுத்தக்கூடிய விடயமாவே தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறது எப்படி பார்க்கறது? சுருக்கமாக ஒரு செய்தி சொல்லிட்டீங்களா, அரவக்குறிச்சி கரூர் சட்டமன்ற தேர்தல் அப்போ நான் கரூரில் நின்றேன். அரவக்குறிச்சி தேர்தல் பிரச்சாரத்தில் இதே நீங்கள் சொன்ன நபர் சொன்ன ஒரு கருத்து இருக்குது, தூக்கி போட்டு பல்ல உடப்பேன்னு சொன்னார். இது தேர்தல் களத்தில் மக்களை சந்தித்து வாக்கு கேட்குற இடத்துல சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைகளாக தெரியாமல் நான் கேட்குறேன். நான் நீங்கள் சொன்னது தான், ஒரு அரசியல் சார்ந்து ஒரு எதிர்க்கட்சியாக இருக்குன்னு நினைக்கிறவங்க அல்லது மக்கள் பணியாற்றக்கூடியவங்க தமிழகத்தில் என்னென்ன பொதுமக்கள் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது அதை அரசனுடைய கவனத்துக்கு எடுத்துகிட்டு வந்தால் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கலாம். அது மாதிரி வந்து எந்த விதமான கருத்துக்களையும் சொல்லாமல் நீங்கள்லாம் கேட்கணும், செய்திகள் வரணும், அதுக்கு மாற்று கருத்து ஒன்று வரணும், திரும்ப நாளைக்கு இப்போ நான் சொல்கிறத வச்சு நாளைக்கு இன்னொரு கேள்வி உங்கள் சார்பில் யாரோ ஒருத்தர் கேட்பாங்க, அதுக்கு ஒரு திரும்ப ஒரு கேள்வியை கேட்டு பதில் சொல். நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன் சார். நான் அதான் வந்து ரிவ்யூ மீட்டிங் முடிச்சுட்டு கடந்த அதிமுக ஆட்சியில் மதுரை நீதிமன்றத்தில் வந்து ஒருத்தர் மின்வாரியத்தில் வந்து ஒருத்தர்
வயர்னால ஒருத்தர் இறந்துறார். அதுக்கு கடந்த அதிமுக ஆட்சியில் நீதிமன்றத்தில் ஒரு அஃபிடவிட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. அது வந்து அணிலால் அவர் இறந்தார், அதனால் அந்த பாதிப்பு ஏற்பட்டு இறந்தாருன்ட்டு. நான் அந்த அதிமேதாவி நான் கேட்குறேன், நீங்கள் சொன்ன படித்த முட்டால் அதிமேதாவி நான் கேட்குறேன், இது போன்ற வனவிலங்குகளால் உயிரினங்களால் மின் விநியோகத்தில் பாதிப்பு ஏற்படுமா ஏற்படாதா? நல்லா போய் படிச்சிருந்தான்னா நெட்டில் எடுத்து சர்ச் பண்ணி பார்த்துட்டு எந்தெந்த கண்ட்ரியில் இது போன்ற பாதிப்புகள் இருக்குங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் கருத்து சொல்லலாம். சார், அவர் மீது எதுவும் வழக்கு தொடரப்படுமா சார்? தொடர்ந்த வழக்குன்னு ட்விட்டரில் போட்டிருக்காரு, எதுவும் வழக்கு தொடர்ந்துருக்கீங்களா? இல்லை, நோட்டீஸ் அனுப்புகிறோம், திரும்ப வழக்குகள் ஃபைல் பண்ணுறதா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வாரியாவோ அல்லது யாருக்கெல்லாம் இது போன்ற கருத்துக்கள் வருதோ அது மாதிரி இருக்கவங்களாம் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தரும் வழக்கு கொடுக்கறதும் சரி, அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்புறதும் சரி, நடவடிக்கையில் தான் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, விளம்பரத்துக்கும் வேலைக்கும் வித்தியாசம் இருக்குது. நாங்கள் மக்களுக்கு வேலை செய்கிறோம், நீங்கள் சொன்ன நபர் வெட்டி விளம்பரத்தில் இருக்கார். நன்றி. பிரதான எதிர்கட்சி தமிழ்நாட்டில் பாஜக, நீங்க சொல்றவங்க கோயம்புத்தூர் மாநகராட்சியில் எத்தனை இடங்களில் வென்றார்கள் அப்படிங்கறத மட்டும் யோசிச்சு பார்த்து நீ அவர்கிட்ட கேளுங்க. நாலு சட்டமன்ற உறுப்பினர்களை வச்சுக்கிட்டு பிரதான எதிர்கட்சி அப்படின்னு சொல்றது நீங்க எப்படி அது ஏற்புடையதா ஒரு செய்தியாக நீ எங்ககிட்ட கேக்குறீங்க? எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க, அவங்கள விட கூடுதலான சட்டமன்ற உறுப்பினர் இருக்கக்கூடிய இயக்கங்கள் இருக்கு, அப்புறம் எப்படி வந்து பிரதான எதிர்கட்சியா இருக்கும்? ரியாக்ட் பண்றது என்னன்னு உங்களை போல ஒரு செய்தி நிறுவனங்கள் வந்து டிவியா இருந்தாலும் சரி பத்திரிகையில இருந்துச்சு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு செய்தி வெளியிடுறதுனால நீங்க ஒரு முக்கிய நபரா காட்டுறீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் தவிர, நீங்க வந்து சொல்லக்கூடிய கருத்துக்கள் யாராவது நான் தெரியாம கேட்கிறேன் சார். யாராவது ஒருத்தர் கேட்கக்கூடிய கேள்விக்கு எதிர் கேள்வி கேட்கறீங்களா? இப்போ நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன், $143 நான் கம்மியான விலைக்கு நிலக்கரி தமிழ்நாட்டில் கொள்முதல் செஞ்சுருக்கோன்னு சொல்கிறோம். யாராவது சந்திக்கிற இடத்துல நானும் அதை பார்க்குறேன், அந்த இதெல்லாம் சோசியல் மீடியாவில் யாராவது எங்கேயாவது ஒரு இடத்துல ஏதோ ஒரு மாவட்டங்களில் உங்களுடைய நிருபர்கள் இருக்காங்கல்ல, இப்போ அவங்க இல்லை சார், அவங்க என்னெல்லாம் கேட்கணும், உங்கள் நிருபர் அங்கே சொல்லி என்ன கேட்கணும், என்னென்னு கேட்கணும், இந்தியாவில் எந்த ஸ்டேட்டில் சார் இவ்வளோ கம்மியான டாலருக்கு நிலக்கரி கொள்முதல் செய்கிறாங்க, பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில் எவ்வளோ டாலருக்கு சார் நிலக்கரி இறக்குமதி செய்கிறாங்க, இது ஏன் சார் வந்து பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில் கூடுதல் விலை கொடுத்து நிலக்கரி வந்து கொள்முதல் செய்கிறாங்க, இந்த கருத்துக்கு யாருமே கேட்க நான் கேளுங்கன்னு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நான் உங்களுடைய செய்ய ரிப்போர்ட்டர்ஸ் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் இருக்காங்கல்ல, கேளுங்கன்னு நான் சொல்கிறேன். ஆனால் நீங்கள் யாருமே அப்படியே லைவ் வைக்கிறீங்க, கேட்கக்கூடிய கருத்துக்கள் இன்னும் ரொம்ப தெளிவாக சொல்லணும். ஒரு மற்றரகமான அரசியல்வாதிங்கிறதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்லணும்னா உங்களையே சொல்லலாம். உங்களேன்னா உங்களை பற்றி சொன்ன கருத்துக்களை 500, 1000, 2000 சொன்ன ஒரு மற்றரகமான ஒரு அரசியல்வாதி நீங்கள் சொன்ன நபர். அதனால் மற்றரகமான அரசியல்வாதிக்கு தரம் தாழ்ந்து பேசக்கூடிய அரசியல்வாதிக்கு பதில் சொல்லி நேரத்தை வீண் பண்ண வேண்டாம். கோவையை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய, அதாவது வந்து தமிழகத்தினுடைய தலைநகர் சென்னையாக இருந்தாலும் கோவையை பொறுத்தவரை தமிழகத்தினுடைய தொழில்துறையினுடைய தலைநகராக கோவையை உருவாக்க வேண்டும் என்பதுதான் மாண்பு முதலமைச்சருடைய இலக்கு. அந்த இலக்கை நோக்கி இப்போ மாண்பு முதலமைச்சருடைய பொற்காலாட்சி பயணித்துக் கொண்டு